ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிஷியன்ட். இது வந்து முல்லைத்தீவு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை ஆசிரியர் பி சதீஷ்குமார் அவர்களுடைய படம் சார்ந்தவுடைய நீர் என்பதாக பார்க்கலாம். நீரின் பொதுவான இயல்புகள். ஒரு நீர் என்று சொல்லிச்சேன்னா அது வந்து எவ்வாறு இருக்கும், அதனுடைய இயல்புகள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இயல்பு இருக்கும், அந்த இயல்புகள் மாதிரி நீருக்கண்டும் சில பொதுவான இயல்புகள் இருக்குது. அந்த வகையில் வந்து பொருள்களை கரைக்கும் இயல்பு. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு பொருளை போட்டு அந்த தண்ணியில் போட்டு கரைப்போம், என்ன புளியை போட்டு கரைப்போம், மாவை போட்டு கரைப்போம், வேண்டது வந்து இவ்வாறு சீனியை போட்டு கரைப்போம், இவ்வாறு வந்து தூளை போட்டு கரைப்போம், அப்படியெல்லாம் கரைச்சி போட்டு தன்னை கறியெல்லாம் வைக்கிறோம். என்ன பரவி செல்லும் தன்மை. நீர் என்ன செய்யும்? பரவி செல்லும். நாங்கள் ஒன்று தவிட்டோம்னு சொன்னார், மேசி ஒன்றில் ஊத்துறமெண்டா அது ஊற்றினா அப்படியே நிற்குமோ, அது வந்து பரவிக்கொண்டு போகும். மிதத்தும் இயல்போ. அந்த அன்னைக்கில் நாங்கள் வந்து ஒரு பந்த உண்டை போட்டோம்னு சொன்னால், ஒரு தேங்காய் உண்டை போட்டோம்னு சொன்னால், பொச்சோட என்ன தேங்காய் உண்டை போட்டோம்னா அதெல்லாம் என்ன செய்யும்? மிதந்து கொண்டு இருக்கும். பிளாஸ்டிக்கை போட்டோம்னு சொன்னால் பாத்திரத்திற்கேற்ற வடிவத்தை கொண்டு காணப்படும். நாங்கள் எந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு வட்ட பாத்திரத்துக்கு விடுறோம், அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது உருளை ஒன்றுக்க விடுறோம், அப்படி எந்த பாத்திரத்துக்கு விடுறோமோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை கொண்டு அந்த நீர் காணப்படும். பாய்ந்தோடும் இயல்பு. என்ன பாய்ந்து கொண்டு வரும்? ஆறுகளெல்லாம் பாய்ந்து கொண்டு ஓடுற இயல்பு. ஆவியாகக்கூடிய தன்மை. அதனால தான் என்ன செய்யுது, வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வந்து நீர் வந்து மேலே சென்று மேலே ஒடுங்கித்தன் பிறகு என்ன மழையாக வருகின்றது. இவ்வாறு வந்து நீரானது என்ன செய்யுது, ஆவியாகக்கூடிய தன்மை. நாங்கள் வந்து சுடுதண்ணியை கொதிக்கவே கேட்கல, மேலே வந்து வர்ற ஆவிக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு கண்ணாடி ஒன்றை பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், நீர்த்துளிகள் இருக்கும். அப்போ நீர் ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது. குளிர்த்தும் இயல்பு நீருக்கு இருக்குது. ஒரு எரிஞ்சு கொண்டிருக்கிற விறகுக்கு மேலே நாங்கள் கொண்டு போய் தண்ணியை ஊற்றினோம்னு சொன்னால் அப்படியே நூந்து குளிரும் பிறகு தொட்டோம்னு சொன்னால் அப்போ வந்து குளிர்த்தும் இயல்பு இருக்குது நீருக்கு. அந்த வகையில் வந்து பொருள்களை கரைக்கும் இயல்பு, பரவி செல்லும் தன்மை, மிதத்தும் இயல்பு, பாத்திரத்திற்கேற்ற வடிவத்தை கொண்டு காணப்படுதல், பாய்ந்தோடும் இயல்பு, ஆவியாகக்கூடிய தன்மை, குளிர்த்தும் இயல்பு கொண்டு இந்த நீர் காணப்படும். தூய நீரின் இயல்புகள். ஒரு தூய நீரானது எவ்வாறு இருக்குமென்று சொன்னால் அந்த நீருக்கு நிறம் இல்லை, மனம் இல்லை. நிறமும் இல்லை மனமும் இல்லாததான் அந்த தூய நீராக இருக்கும். அதோடு அந்த நீருக்கு வந்து சுவை இராது. நிறம், மனம், சுவை, இந்த மூன்றும் இல்லாததுதான் தூய நீர். கொஞ்சம் மங்கலாக வந்து ஒரு செம்ம அதாவது சாக்கடை தண்ணின்னு சொன்னால் அந்த சாக்கடையில் வந்து கருப்பு கலராக இருக்கும். அந்த நீர் வந்து தூய நீரோ? இல்லை. சேறு கலந்த தண்ணி வந்து சேத்து கலரில் இருக்கும். அது தூய நீரோ? இல்லை. அப்போ மணக்கும் அந்த நீர்கள். என்ன பாசியெல்லாம் நிறைய சேர்ந்து அதெல்லாம் ஒரு மனம் உண்டு வருமோ, அந்த மனம் எல்லாம் இருந்தால் அது வந்து தூய நீர் இல்லை. சுவை இருக்கக்கூடாது, இதுதான் வந்து தூய நீர். பனிக்கட்டியை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் அந்த ஐஸ் கட்டி எங்கே எல்லாம் போடுறோமெண்டா, மீனை பழுதடையாது பேணுவதற்காக அந்த மீன் பெட்டிகளில் என்னதை போட்டு வச்சிருப்பினோம், ஐஸ் கட்டிகளை போட்டு வைத்திருப்பினோம் பகன்றிருப்பீங்கள். மருந்து பொருட்களை இட்டு வைத்தல். மருந்து பொருட்களை வந்து ஐஸ் பெட்டிக்கு தான் வச்சு கொண்டு வருவாங்க. அது மட்டுமன்றி குளிர்பானம் தயாரித்தல். இவ்வளோத்துக்கு வந்து குளிர்பானம் தயாரிக்கல வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஐஸ் கட்டி அதுக்குள்ளே போட்டுத்தான் குடிப்போம். என்ன நல்ல குளிராக இருக்குமன்றதுக்காக. அப்போ பனிக்கட்டியை வந்து நாங்கள் மீனை பழுதடையாது பாதுகாப்பதற்காகவும், மருந்து பொருட்களை இட்டு வைப்பதற்கு, குளிர்பானம் தயாரிப்பதற்கெல்லாம் இந்த பனிக்கட்டியை நீர் பயன்படுத்துகின்றோம். பனிக்கட்டியை வந்து ஒரு நீருள்ள பாத்திரத்தில் இட்டு போட்டு நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் அந்த குவளையில் போட்டுட்டு நாங்கள் இப்போ ஒரு தண்ணி குவளை உண்டு எடுத்து கண்ணாடி குவளை உண்டுக்க தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பனிக்கட்டிகள் நிறைய போட்டு பார்த்தோம்னு சொன்னால் பனிக்கட்டி என்ன செய்யுமெண்டா, நீரின் மேலே மிதந்து கொண்டு இருக்கும். நீர் அப்படியாக இருக்கும் பிற குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைந்த உடனே குவளையினுடைய வெளிப்புறத்தில் என்ன தோன்றும், நீர்த்துளிகள் தோன்றும். பனிக்கட்டி படிப்படியாக உருகி என்னவாயிடும், குறைஞ்சு போயிடும்.
குளத்தையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதோடு வந்து என்ன தண்ணியும் வந்து உயரும், தண்ணின மட்டம் நீரோட மட்டம் வந்து உயரும். ஏன் பனிக்கட்டி எல்லாம் உருகி 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 அது வந்து நீராகி நீரின்ற இது வந்து கூடும், நீர் வந்து கூடும், பனிக்கட்டி குறைஞ்சி போயிடும். பனிக்கட்டிகள் வந்து நீரின் மேல் மிதக்கும், நீர் குளிர்ச்சியடையும், குவளையினுடைய வெளிப்புறத்தில் வந்து நீர்த்துளிகள் தோன்றும், பனிக்கட்டி படிப்படியாக குறையும். பனிக்கட்டிய வெற்று பாத்திரத்தில் இட்டு அவதானிக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், முதல் வந்து நீர் நுழைந்த கோழையில் இட்டுனாங்கள், இப்போ வந்து வெற்று பாத்திரத்தில் இடுகின்றோம். இட்டு போட்டு பார்க்குற பொழுது வந்து பனிக்கட்டி படிப்படியாக குறையும், குவளை வந்து குளிர்ச்சி அடையும், குவளையினுடைய வெளியில் வந்து நீர்த்துளிகள் தோன்றும். சரியோ, இஞ்சையும் வந்து அதே இதுதான் வந்து குவளை குளிர்ச்சி அடையுது, பனிக்கட்டி வந்து படிப்படியாக குறையுது, குவளையின் வெளியில் வந்து நீர்த்துளிகள் தோன்றுது. அந்த வகையில் வந்து சூடான நீரில் இடப்பட்ட பனிக்கட்டிகள் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சூடான நீரில் வந்து இந்த பனிக்கட்டியை இட்டு பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே குளிர்ந்த ஒரு நீருக்கு விட்டு பார்த்துனாங்க, வெறும் குவளைகளை போட்டு பார்த்துறாங்க, இப்போ சூடான நீருக்குள்ளே பனிக்கட்டிகளை இட்டு பார்க்குறோம். இட்ட உடனே முதல்ல வந்து உருகும், வெற்று முகவையில் இடப்பட்ட பனிக்கட்டிகள் சற்று தாமதமாக உருவும். இப்போ வந்து சூடான நீரிடப்பட்ட பனிக்கட்டிகள் வந்து உடனே உருகிற வேகம் வந்து கூடவே இருக்கும், வெற்று முகவையில் இட்ட பனிக்கட்டிகள் வந்து சற்று தாமதமாக உருகும். குளிர் நீரில் விடப்பட்ட பனிக்கட்டிகள் என்ன செய்யும், இறுதியாக உருகும். ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே குளிர் இருக்கிறதால குளிர்ந்த நீர் வந்து பனிக்கட்டிக்கு உருக வைக்கிற தன்மை வந்து குறைவாக இருக்கும். முதலாவதாக வந்து அதாவது வெந்நீரில் சுடுநீரில் இடப்பட்ட பனிக்கட்டிகளால் முதலாவதாக உருகும். மற்றவன் வெற்று முகவில் இட்டது கொஞ்சம் தாமதமாகும். எது இறுதியாக உருகுமென்னு சொன்னால், குளிர் நீரில் இடப்பட்ட பனிக்கட்டிகள் தான் இறுதியாக உருகும். பனிக்கட்டியை நீண்ட காலம் பீண செய்ய வேண்டியவை, பனிக்கட்டியின் மேலே வந்து மரத்தூளை பரவி மூடி வைத்தல், பனிக்கட்டியின் மேலே மரத்தூளை பரவி மூடி வைத்தல், ரஜிஃபோம் பெட்டியினுள் இட்டு மூடி வைத்தல், ரஜிஃபோம் பெட்டியினுள் இட்டு மூடி வைத்தல், பனிக்கட்டியின் மேலே உமியை பரவி மூடி வைத்தல், பனிக்கட்டிக்கு மேலே உமியை பரவி மூடி வைத்தல். அப்போ நாங்கள் வந்து பனிக்கட்டியை நீண்ட காலம் பீணணுமென்னு சொன்னால், பனிக்கட்டியின் மேலே வந்து மரத்தூளை பரவி மூடி வைத்தல், உமியை பரவி மூடி வைத்தல், பனிக்கட்டிக்கு மேலே ரஜிஃபோம் பட்டியினுள்ளிட்டு இந்த பனிக்கட்டியை மூடி வைத்தல். நீரினுடைய பயன்கள், நீரால் நாங்கள் என்ன எல்லாம் செய்கிறோம், ரெண்டா முகம் கழுவுறோம், அதோட நீருக்குள்ளே வந்து மீன்களை விட்டு மீன் வளர்க்குறோம், குளிக்கிறோம், பாத்திரம் கழுவுதல், உணவு சமைத்தல், மற்ற தோட்டத்திற்கு ஊற்றுதல், பருகுதல், குடிக்கிறோம், என குளிக்கிற மாதிரி குடிக்கிறோம், பானம் தயாரித்தல், இவ்வாறு வந்து நீரை வந்து நாங்கள் வெவ்வேறு தேவைகளுக்கு, அதாவது பல்வேறு தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துகின்றோம். முகம் கழுவுறோம், குளிக்கிறோம், பருகுறம், தோட்டத்திற்கு ஊற்றுதல், பாத்திரம் கழுவுதல், மீன் வளர்த்தல், பானம் தயாரித்தல், உடை கழுவுதல், உணவு சமைத்தல். அடுத்து வந்து வினாக்கள் இருக்கின்றது, வினாக்களை பார்ப்போம். முதலாவது வந்து சரியான விடையின் கீழ் கோண்ட சொல்லி கேட்டிருக்குது, பனிக்கட்டி விரைவாக கரைவது. இதுக்கு வந்து விடைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. முதலாவது வந்து கேள்வி வந்து பனிக்கட்டி விரைவாக கரைவது எங்கே, முதலாவது சுடுநீரில், ரெண்டாவது உப்பு நீரில், மூன்றாவது குளிர்ந்த நீரில். இரண்டாவது கேள்வி, பனிக்கட்டியை நீண்ட காலம் பீண உதவுவது உமிச்சாம்பல் முதலாவது, இரண்டாவது மரத்தூள், மூன்றாவது பொலத்தீன் பை. மீனை தற்காப்பு செய்வதற்கு பயன்படுத்துவது மரத்தூள், நீராவி, பனிக்கட்டி. நான்காவது கேள்வி, தூய நீரின் இயல்பாக அமையாதது மணமில்லை நிறமுண்டு நிறமில்லை, தூய நீரின் இயல்பாக அமையாதது. ஐந்தாவது கேள்வி, நீரில் கரைந்து நீரின் நிறத்தை மாற்றாத பொருள் பாலா, மஞ்சள் தூளா, பனிக்கட்டியா. இவ்வளவு கேள்விகளுக்கும் வந்து முதலாவது போட்டு அதுக்குரிய விடையினுடைய இலக்கம், இரண்டாவது இரண்டாவது கேள்வி விடையின் இலக்கம்னு சொல்லி ஐந்து கேள்விகளுக்குமான உங்கள் பதவிகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்யூ.